எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. ஸோ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல எப்பவும் போல நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிப்டி ஃபியூச்சர்ஸ். நிப்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம பேசியிருந்த விஷயம் 18,662 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங். அப்படி நெகட்டிவ் ஓப்பனிங் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 18,632 டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதை கிராஸ் பண்ணியாச்சுன்னா 18,562 மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதா நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம பேசியிருந்த விஷயம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பனிங், நியூட்ரல் ஓப்பனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேவை பிரேக் பண்ணுது. நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேவை பிரேக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் நம்ம நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பேசின மாதிரியே 18,622 ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ண உடனே ரெண்டாவது டிஃபென்ஸ் 18,562 ரெண்டாவது டிஃபென்ஸ். அதே மாதிரி இன்ட்ராடே லெவல்ஸ் பொறுத்த வரைக்குமே இன்னத்தை செல்விலோ அப்படிங்கிறது 16,558, டார்கெட் 1,618, டார்கெட் 2,18,568. ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் செல்விலோ கீழே ஸ்டேபிளைஸ் ஆன மார்க்கெட், டார்கெட் 1 டார்கெட் 2 அச்சீவ் பண்ணுது. அதுக்கப்புறம் நியூ பை அபோவ் கிளாக் கிளிக் பண்றோம், நியூ லெவல்ஸ், நியூ பை அபோவ்க்கு மேல மறுபடியும் டார்கெட் 1 டார்கெட் 2 நோக்கி மார்க்கெட் போச்சு. ஓவராலா இன்ட்ராடேலையும் சரி பொசிஷனல் லெவல்ஸ்லையும் சரி மார்க்கெட் கம்ப்ளீட்டா நம்மளுடைய லெவல்ஸ் போல தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அண்டு இன்னத்தை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா மார்க்கெட் 18,672 அப்படிங்கிற அந்த புல் மார்க்கெட்டோட என் பாயிண்ட்ல இருந்து ரொம்பவே தள்ளி வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா புல் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 18,762 முடியுது. நம்ம நாலஞ்சு நாளாவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட்டோட ஹை 18,748 வரைக்கும் போயிருக்கு. இது வரைக்குமே மார்க்கெட்டோடைய இன்னத்தை க்ளோஸ மையமா வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மார்க்கெட்டோட இன்னத்தை க்ளோஸ மையமா வச்சு பார்க்கும் பொழுது மார்க்கெட்ல ஒரு பியர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட்ல பியர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பியர் லோப்பை பொறுத்த வரைக்குமே 18,622 ஆரம்பிச்சு 18,668 முடியுது இந்த பியர் லோப். ஸோ பியர் லூப்புக்கு மேலதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே நம்மளுக்கு அமையும். அப்படி பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே அப்படின்னு எடுத்துட்டோம்னா 18,732 மேல. ஸோ இதுதான் புல்ஸ்க்கு இருக்க மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே ஹோப். இன்னத்தை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் புல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஹோப் என்னன்னா நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் 18,732 மேல அவங்க கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்டை மேலே போகும். அப்படியே மேலே போனாலும் பெரிய மூவ்மெண்ட் இருக்க போறது இல்லை. ஏன்னா 18,768 கரண்ட் ரன்னிங் புல் மார்க்கெட்டோடைய என்டிங் பாயிண்ட் இருக்கு. அதுக்கு மேல 18,832 மேலதான் ஃப்ரெஷ் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேல கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா தான் மார்க்கெட் ஓப்பன் டு புல்ஸ்ங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூலையுமே பிஎஸ் மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்தாலும் 30-40 பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகுறது ரொம்பவுமே சிரமம். ஃப்ரெஷ் புல் மார்க்கெட் அப்படின்னு நீங்க இனிமேல் மனசுல நம்ம பிளான் பண்ணணும்னா அது 18,832 மேல கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான். அது வரைக்கும் நம்ம மறுபடியும் புல் மார்க்கெட் அப்படிங்கறத பத்தி யோசிக்க கூடாது, அதை ஞாபகம்ச்சுக்கோங்க. 18,832 மேல கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புல் மார்க்கெட்டை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசிக்கலாம். இப்போதைக்கு நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே 18,762 18,832 பிஎஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. சரி, நெகட்டிவ் ஓப்பனிங் பியர் லூப் இருக்கு. பியர் லூப் குள்ள எங்க ஓப்பன் ஆனாலும் அந்த பியர் லூப் குள்ளேயே தான் மார்க்கெட் சுத்திட்டு இருக்கும். அந்த பியர் லூப் எப்படி செயல்படும் அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸா நிறைய மார்க்கெட் கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம ப்ராக்டிக்கலாகவும் அதை டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 18,562 கீழே தான் நெகட்டிவ் ஓப்பனிங். 18,562 கீழே மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் பியர் மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் கட்டிலான 18,478 நோக்கி மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்கும். இடையில 18,518 மார்க்கெட்டு புல்ஸ் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 18,518 மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது மார்க்கெட்டோடைய நாளத்து ஓப்பனிங் வேல்யூஸ், நாளத்து ஓப்பனிங் வேல்யூஸ். இதில் கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது குழப்பம் இருந்தால் எனக்கு மெசேஜோ அல்லது கமெண்டோ பண்ணுங்க, வி வில் டிஸ்கஸ்ங்க, வி வில் டிஸ்கஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் லெவல்ஸ் நிஃப்டி பொறுத்த வரைக்கும், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று தான். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேல செல்பிலோ கீழே மார்க்கெட் ஸ்டேபிளைஸ் ஆகி ரெண்டு டார்கெட் அச்சீவ் பண்ணுது. அதுக்கப்புறம் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மறுபடியும் பைய போக்கு மேலே ரெண்டு டார்கெட் அச்சீவ் பண்ணுது. ஆனால் என்டையர் மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டியோட என்டையர் கேமுமே ரொம்ப சிம்பிள். அது 44,220 நோக்கி தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு மார்க்கெட் மேலே ஃபர்ஸ்ட் காலையிலிருந்து கீழே வரும்பொழுதும் கிட்டத்தட்ட 1.5 hours 44,220 தான் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஈவன் க்ளோசிங்கும் 44,230 தான், அதே ரேஞ்சு தான் க்ளோசிங்கும்.
ஸோ என்டையர் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிங் வேல்யூவான 44,220 நோக்கி தான் இந்த மார்க்கெட்டோட ரிவால்வ் இருந்துச்சு. அதே நேரத்தில் கீழே ரெண்டு டார்கெட் மேலே ரெண்டு டார்கெட்னு இன்ட்ராடேல 4 டார்கெட்ஸை மார்க்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. பட் ரொம்பவுமே ஒரு கீ வேல்யூவில் சிங்கோடைய எக்ஸாக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு 44,232 அப்படிங்கிற அந்த எக்ஸாக்ட் சிங்கோடைய வேல்யூ கிட்டேயும் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி பேஸ்ட் ஆன் ஓ இந்த இதுலேயுமே நம்மளுக்கு பியர் லுக் கிரியேட் ஆயிருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துலயே பேங்க் நிஃப்டி நிஃப்டின்னு ரெண்டுமே பியர் லுக் கிரியேட் பண்ணுனது இதான் ஃபர்ஸ்ட் டைம். பியர் லுக்குள்ள மார்க்கெட் மாட்டிடுச்சுன்னா பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இருக்காது, அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு எக்ஸ்பிரி வேற. ஸோ மார்க்கெட் பேங்க் நிஃப்டியோடைய பியர் லுப் அப்படிங்கிறது 44,232 44,262 வரைக்கும் இருக்கு. ஸோ அதை தாண்டி தான் பாசிட்டிவ் ஓப்பனிங் அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங். பாசிட்டிவ் ஓப்பனிங்கிறது 44,322 மேலே, பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 44,322 மேலே, நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 44,158 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங், 158 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் மார்க்கெட் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் அதே சிங்குள்ள மாட்டிடும். சிங்கோடைய அப்பர் எண்டான 44,788 நோக்கி மார்க்கெட் நகர ஆரம்பிக்கும். அதே நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே டவுன் சைடில் இருக்க சிங் 43,788 அப்படிங்கிற அடுத்த சிங்குக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான எல்லா முயற்சிகளையுமே பேங்க் நிஃப்டி எடுக்கும். நெகட்டிவ் ஓப்பனிங் நடந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய பியர் சிங்குக்குள்ளே மார்க்கெட் என்ட்ராக ட்ரை பண்ணும். பியர் ஸ்விங் ஸ்டார்ட் ஆகிறது 43,788 பியர் ஸ்விங் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்வியஸ்லி பாசிட்டிவ் ஓப்பனிங்னா அதே பழைய ஸ்விங்கு அதே ஸ்விங்கோடைய அப்ரெண்டை நோக்கி மார்க்கெட் நகர ஆரம்பிச்சிடும். அதனால குழப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் நாளைக்கு பியர் லூப் வந்து நிஃப்டிலையும் பியர் லூப் இருக்கு, பேங்க் நிஃப்டிலையும் பியர் லூப் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம வாட்ச் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அதை நான் நோட் பண்ணிக்கங்க. மற்றபடி நம்மளோட மேத்தமேட்டிக்கல் வேல்யூஸ்க்குள்ள தான் மார்க்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஒன் மோர் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா இந்த வரக்கூடிய சண்டே ஒரு வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். டயக்னல் ரோல் ஓவர் பற்றி, டயக்னல் ரோல் ஓவர் ஸ்பெட்டை பற்றி ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் அதை பற்றின பேனர் போட்டிருக்கேன் நான். ஸோ அதில் யாராச்சும் ரிஜிஸ்டர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீ யூ கேன் ரிஜிஸ்டர் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் அதில் நான் கொடுத்துருக்கேன். சண்டே மார்னிங் 11:30 அந்த வெபினார் பிளான் பண்ணியிருக்கேன். டயக்னல் ஸ்பெட் ரோல் ஓவர் பற்றின வெபினார் அது. யாராச்சும் விருப்பம் இருந்தீங்கன்னா யூ கேன் பார்ட்டிசிபேட்டுங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் கைஸ். நம்ம மறுபடியும் நாளைக்கு காலையில் டிஸ்கார்ட் சேனல் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.